ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க மறக்க தம்பா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிலேருந்து ஜிடி அப்படிங்கிற பேர்லேருந்து நிறையவே மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி இப்போ ரீசெண்டாக ரியல்மி ஜிடி அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வெர்ஷனாக ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டியில் என்னென்ன பார்த்தீங்கன்னா 778G அப்படிங்கிற ஸ்னாப்டனோட புது ப்ராசர் இன்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஃபோன் ஸ்பெக்ஸ் லெவலாக வேற லெவலாக இருக்குது. அதனால் நினைக்கிற நம்ம வீடியோவில் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யார் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்ட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனல் நிறைய பேர் இருக்காது மேம், நம்ம செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே பார்த்தலாம். அந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேற லெவலான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டான லைன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா கான்கேவான லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிது, கிரிப்பாக இருக்கும், சூப்பரான டிசைன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண டிசைன்னே சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண டிசைனாக இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப்பில் வந்து எல்லாத்துலேயுமே வேறு லெவலாக இருக்குது. டிசைன் லெவலில் ஒரு சூப்பரான ஃபோன் தான் சொல்லி ஆகணும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமரா செட்டப்போடு வருது. ஃபோன் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். எப்பயுமே ரியல்மி ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதில் ரியல்மிங்கிறத பெருசாக ஒரு லோகோ காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அந்த லோகோவை கொஞ்சம் சுருக்கி சின்னதாக ரியல்மி அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதுவும் டாப் ரைட் பேக் சைடில் காமிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பெட்டரான டிசைனாக இருக்குது. ஃபோன் டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ப்ளைனாக டெக்ஸ்சர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கேமராவில் அதுக்கு ஆப்போசிட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் டிசைன் லெவலில். அதுக்கடுத்து டிஸ்பிளே அப்படின்னு வந்தோன்னா இதில் 6.43 இன்ச்சில் ஃபுல் எச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆமரா டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லெவலில் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து அதோட சேர்த்து 120 ரெஃபரன்ஸ் ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக கேமிங்க்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக டச் பண்ணுறதுக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். அதோட சேர்த்து 360Hz டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வருது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக நம்ம ஸ்க்ரீனில் டச் பண்ணாலே போதும், சைட்லேயோ பின்னாடி எதுலேயுமே டச் பண்ண தேவையில்ல, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ல தான் வருது. அதில் ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் 180 கிராமில் இருக்குது. மற்ற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 250-240 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இது 180 இருக்கனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக கையில் பிடிக்கிறது ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து பேட்டரி அப்படின்னு வந்தோன்னா இதில் கொஞ்சம் சொதப்பிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இதில் 4300mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்தா ஒரு வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 4300ங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு இதில் சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு ஒரு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம கேம் விளையாண்டு டக்குன்னு சார்ஜ் ஏறணும்னு நினைப்போம், அதுக்காக இது சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ப்ராசர் அப்படின்னு வந்தோம்னா இதில் ஸ்னாப் ட்ராகனோட புது இன்ட்ரடக்ஷனான ஸ்னாப் ட்ராகன் 778G அப்படிங்கிற ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இப்போ தான் ஃபஸ்ட்டாக கொண்டு வராங்க. ஸ்னாப் ட்ராகன் வந்து ரீசன்ட் ப்ராசர் இதுதான். இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 5G சிப்ஸோட வருது. அதனால் இது ஒரு 5G ஃபோனாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 5G பேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 8 பேண்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ அதிகமாக 5G கிடையாது. அதிகமாக என்ன 5G கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால் நமக்கு அவ்வளோக்கும் 5G தெரிஞ்சுக்கூடாது அப்படிங்கிற டாக்ஸ் நிறையவே போயிட்டு இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் 5G வந்தால் நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க செய்கிறாங்களே என்னமோ தெரியல. நிறைய ஃபோன்ஸ் இப்போ வரது எல்லாமே 5G தான் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கேமரா அப்படின்னு வந்தோன்னா இதில் சூப்பரான ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லி ஆகணும். பேக் சைடில் ஒரு சூப்பர் ஆப்போசிட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 64MP ஒரு ப்ரைமரி கேமரா இருக்குது வித் F1.8 அப்பச்சரில் இருக்குது. 8MP ஒரு அல்ட்ராவைட் கேமரா இருக்குது. அதுக்கு அல்ட்ராவைட் டிகிரின்னு பார்த்தோன்னா 119 டிகிரி. இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் 119 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2MP ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அது 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. சரி ஃப்ரண்ட்ல என்னடா கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் 32MP சோனி IMX கேமரா கொடுத்துருக்காங்க. இது 6.5 சென்சாரில் கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான கேமரா செட்டப் தான் சொல்லி ஆகணும். ஆனால் பேக் சைடில் அந்த பிரைமரி கேமராவோட சென்சார்ஸோட அப்டேட் எதுவுமே வெளியாகல. அப்டேட்டுகள் எதுவுமே வெளியாகலனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா லெவலில் வேறு லெவலில் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மார்க்கம் கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுப்போங்க. என்னடா ரியல்மி ஜிடிங்கிற பேரில் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதில் எதுவும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் ஸ்பெஷல் இருக்குது. வைஃபை வித் 6 இருக்குது, டுவெல் 5G இருக்குது, NFC இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் இன்னொரு ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஜிடி மோட் அப்படிங்கிற மோட் இருக்குது. அந்த மோடு பார்த்திங்கன்னா கேமிங்காகவே இந்த ஃபோனில் ஸ்பெஷலாக ஒரு வகையாக சொல்லி ஆகணும். அந்த ஜிடி மோட் ஆன் பண்ணிட்டு நம்ம கேமிங் விளையாட சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இதோட ப்ரைஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இது மூணு வேரியண்ட் இருக்குது. 6GB ப்ளஸ் 128GB 26,000லையும், 8GB ப்ளஸ் 128GB 28,000லையும், 8GB ப்ளஸ் 256GB 30,000லையும் விற்கிறாங்க. இந்த மூணு வேரியண்ட்ல உங்களுக்கு எந்த வேரியண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா யூஐ 2.5ல ரன் ஆகுது. இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா 64MB இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சூப்பர் அமௌண்ட் டிஸ்பிளே கொடுக்குங்க. இந்த மூணு தான் எனக்கு பிடிச்சதுனே சொல்லியாங்க. ஸ்பெஷலாக ஒன்று பார்த்தீங்கன்னா 778G அப்படிங்கிற நியூ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியாகணும். ஆனால் அந்த ஜிடி மோட் பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு தான் மார்க்காங்க தெரிவிச்சுட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முடிச்சு நம்ம சேனலில் தெரிஞ்சு யார் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி பார்த்துருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்கிறது எல்லாம் மார்க்காம செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு புது வீடியோடு உங்களை சந்திப்பது உங்கள் மறக்க தமிழ். அது வரைக்கும் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்க.